வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். இது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, இன்றைய வடுகுபட்டி புன்மாற்றோட இன்றைய விளைவாசி நிலவரங்கள் என்ன, அதாவது வந்து 21/7/2021 இன்றைய வடுகுபட்டி புன்மாற்றோட இன்றைய விளைவாசி நிலவரங்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு மாதிரி வந்து இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் வந்து வடுகட்டி புன்மாற்றோட விளையாட்டு நிலவரங்களையும் வந்து டெய்லி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பூண்டு வியாபாரத்தை பற்றினாலும் சரி, இல்லை வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டை பற்றினாலும் சரி, ஏற்படக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் எதனாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களை வந்து குடும்பமான உரையில் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம். உங்களுடைய கருத்துக்கள் பதிவுகள் ஒவ்வொன்றுமே வந்து எங்களுக்கு இன்னும் பல வீடியோக்கள் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க, இன்றைய டாபிக்கில் போவோம். வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டில்ங்க இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய பூண்டுங்கள் பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் மலைப்பூண்டு, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து தரப்புண்ணில் வந்து எம்பிப் ரக பூண்டுகள், கோண்டல் ரக பூண்டுகள், அடுத்து வந்து சீட்ஸ் ரக பூண்டுகள், அடுத்து வந்து உங்களுக்கு வந்து G2, அடுத்து வந்து இந்த காஷ்மீரி, அடுத்து வந்து ஹிமாச்சல் ரக பூண்டுகள் வந்துக்கிட்டு இருக்குங்க. இதில் G2வும் காஷ்மீரியும் வந்து ரொம்ப ரொம்ப குறுகிய அளவில் தான் வந்து பூண்டுகளோட வரத்துகள் வந்திருக்கு. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இந்த சீட்ஸ் ரக பூண்டுகளோட வரத்துகள் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வர்றது கிடையாதுங்க. ஏன்னா அந்த ரக பூண்டுகள் வந்து சீசன் முடிஞ்சு வச்சு, இந்த ரக பூண்டுகள் வந்து எல்லாமே வந்து பழைய ஓல்டு ஸ்டாக் வச்சு தான் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ரக பூண்டுகள் வந்து கொஞ்சம் டேமேஜும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து இந்த ரக பூண்டுகள் வாங்குறவங்க வந்து நல்லா தட்டி பார்த்து வாங்கிக்கிறது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி கொடைக்கானல் மலைப்பூண்டு மார்க்கெட் நல்லவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் புகை போட்ட பாடமண்ண பூடு ஐட்டங்களில் வந்து இருக்கில் வந்து நல்ல பெருவட்டு சைஸ் வந்து 220 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 350 ரூபா அப்படி வந்து போய்கிட்டு இருக்குங்க. இதுக்கு அடுத்த சைஸ்னு பார்த்திங்கன்னா நடப்பு சைஸு, இந்த சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 120 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து உங்களுக்கு வந்து 250 ரூபா அப்படி வந்து போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து வந்து பொடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பொடி பூண்டு வந்துங்க கிலோ வந்து உங்களுக்கு வந்து 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 120 ரூபா அப்படி வந்து போய்கிட்டு இருக்குங்க. விலையை வந்து புகை போடாத சாதா பூடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பொடி பூடு வந்து 55 ரூபாலேருந்து இப்போ விலைவாசி நிலவரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வரக்கூடிய இந்த ஒருதலை பூட வந்து ஒரு பூடுன்னு சொல்லக்கூடிய ரகங்கள் வந்து குறைந்தபட்சம் வந்து 350 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 500 ரூபா அப்படி வந்து போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து வந்து நம்ம வந்து சீட்ஸ் ரக பூடுகளோட விலைவாசி நிலவரங்களை பார்க்குறப்ப வந்துங்க, இல்லை இருக்கலையும் நல்ல பெரிய சைஸான ஃபோரியா சைஸ் வந்து 120 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 140 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து ட்ரிபிள் ஏ சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 100 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 120 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதே வந்து டபுள்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 100 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிங்கிள் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 60 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 80 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததில் வரக்கூடிய இந்த ஃபுட்டு, இந்த சங்காய ரக ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் வந்து 45 ரூபாலேருந்து இதோட விலைவாசி நிலவரங்கள் போகுதுங்க. இந்த ரக பொருட்கள் எல்லாமே வந்து கைப்பார்த்து தான் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொருட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து க்ளீன் பண்ணதுங்க, குறைந்தபட்சம் வந்து 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 120 ரூபா அப்படியே வந்து இதோட சைஸை பொறுத்து வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து தரப்புடும் நாட்டுப்புடும் சொல்லக்கூடிய ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இதில் வந்து எம்பி ரக பூடுகள் வந்துக்கிட்டு இருக்குங்க, கோண்டல் ரக பூடுகள் வந்துக்கிட்டு இருக்கு. எம்பி ரக பூடுகளை பொறுத்தளவுக்குங்க உங்களுக்கு வந்து சிங்கிளியே, அதை வந்து எப்படி சொன்னால் கிரேடிங் பண்ண ஐட்டம், சிங்கிளியே வந்து உங்களுக்கு வந்து 50 ரூபாலேருந்து 60 ரூபா அப்படியேவும், டபுள்யூஏசிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 60 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 75 ரூபா அப்படியேவும், ட்ரிபிள்யூஏசிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 95 ரூபா அப்படியேவும், ஃபோர் ஏசிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 100 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 110 ரூபா அப்படியும் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து சீல் பேக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே மிக்சிங் குவாலிட்டியாக இருக்கும், டேமேஜ் ஓடசல் உதிரி எல்லாமே கலந்துருக்கும். இந்த ரக பொருள் வந்து குறைந்தபட்சம் வந்து 40 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 85 ரூபா அப்படி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை இருக்கிறதுல ரொம்ப கச்சு கச்சல் பொடின்னு சொல்லக்கூடிய இதுல ரொம்ப பொடி சைஸ் வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 40 ரூபாலேருந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வரக்கூடிய உதிரி இதழ் பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து, அதாவது கிளீன் பண்ண உதிரி இதழ் பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 60 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 75 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து
ஜி டூ ரக புடவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ நான் சொன்ன சைஸ்லேருந்து அதாவது தரப்புடவு விலைவாசி நிலவரங்கள்லேருந்து கிலோக்கு வந்து ஒரு 5-5 ரூபா கூட வருங்க. இந்த ரகப்புடல் வந்து வர்த்தகம் வந்து அதிகமாக வர கிடையாது, ரொம்ப டிமாண்டாக தான் வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்து காஷ்மீர் ரக புடவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இது வந்து பூண்டு வாங்கினோம்னா வந்து கம்பல்சரி வந்து நம்ம கை பார்த்து க்ளீன் பண்ணி தான் கொண்டு போக முடியும். ஏன்னா அதோட முடிகள் அதாவது பூண்டில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தாள்களும் வந்து கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். இந்த ரகப்புடலை வந்து க்ளீன் பண்ணி தான் வந்து நம்ம சேல்ஸுக்கு எடுத்து போகிற மாதிரி இருக்கும். இதோட விலைவாசி நிலவரங்கள் வந்து ஹிமாச்சல் ரக புடவோட விலைவாசி நிலவரங்களை கம்பேர் பண்ணி தாங்க சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஹிமாச்சல் ரக புடவோட விலைவாசி நிலவரங்களை பார்க்கலாம். இது வந்து சீல் பையை பொறுத்தளவுக்குங்க உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 95 ரூபாயில் வந்து அதிகபட்சமாக வந்து 135 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா சைஸும் மிக்சிங்காக இருக்கும், டேமேஜ் இருக்கும், ஒன்றொண்டு உடசல் இருக்கும், எல்லாமே கலந்துருக்குங்க. அடுத்து வந்து ஹிமாச்சலில் வந்து உங்களுக்கு வந்து கிரேடிங் பண்ண புடவைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிங்கிளியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 110 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக வந்து 115 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. டபிள்யூஎஸ்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 125 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக வந்து 130 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டபிள்யூஎஸ்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 135 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக வந்து 140 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை வந்து 4ஏசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அது இருக்கிறதே வந்து நல்ல பிரைவேட் சைஸ் வந்து 140ல இருந்து அதிகபட்சமாக வந்து 148 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பூடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நல்லா க்ளீன் பண்ணதுங்க வந்து உங்களுக்கு வந்து 110 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக வந்து 125 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இதில் வரக்கூடிய இந்த உருதலை பூடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் வந்து 180ல இருந்து அதிகபட்சமாக வந்து 250 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இன்றைய விலைவாசி நிலவரங்கள். இந்த நிலவரங்கள் வந்து 4 நாள் வந்து மாறுபடுங்க, ஒரே நிலவரமாக இருக்காது. மேலும் வந்து இந்த வடுவெட்டி பூண்டு மாவட்டோட விலைவாசி நிலவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கையும் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து மார்க்கெட் நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த நிலவரங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பூண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் கான் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 888-36-00-637, அதாவது வந்து 888-36-00-637 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயும் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நிலவரங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து பூடுகள் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து குறைந்தபட்சம் ஒரு பையில் வந்து உங்களுடைய ஆர்டர்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். அதாவது வந்து குறைந்தபட்சம் வந்து 30 ரூபா பை, அதாவது வந்து ஒரு பையின்றது வந்து 30 கிலோ 40 கிலோ 50 கிலோ பைக்கிங்களை வருங்க. ஹிமாச்சலை பொறுத்தளவுக்கு 30 கிலோ பையாக வரும். இதே வந்து தரப்புண்ணில் வந்து பொடி போடுறாங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 50 கிலோ பைக்கிங்காக வரும். இல்லை வந்து டபிள்யூஎஸ்எஸ் ட்ரிபிள்யூஎஸ்எஸ்லாம் வந்து சொன்னீங்கன்னா அது வந்து பைக்கு வந்து 40 கிலோ பெர்த்தாக வரும். இது வந்து ஒரு பை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான தகவல் தேவைப்பட்டாலும் சரி வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து கூட வந்து நீங்கள் வந்து என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணியோ கூட வந்து கேட்டுக்கலாம். மேலும் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள், அதுக்கான விளக்கங்களை வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் சொன்ன தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன், நம்புகிறேன். மேலும் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்களையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னாலும் சரி இல்லை காண்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. இன்னும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான தகவல்களுடன் இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான வீடியோ குவாலிட்டியில் வந்து உங்களை நான் வந்து அடுத்தபடியாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.